வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சுகம் தரும் சுக்கர கிரக பெயர்ச்சியை பற்றி கூற உள்ளேன். உங்கள் ரிஷபராசிக்கு உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, யோக ஜாதகம் அல்லது வந்து மத்தியம ஜாதகம், அவயோக ஜாதகம் இருந்தாலும், இப்போ நான் சொல்கிற பலன் பலிக்கும். அதாவது வருகின்ற 30 மே 2023 முதல் 2 அக்டோபர் 2023க்குள்ள உங்களுக்கு பல கிளுகிழிப்பான பலன்களும் உண்டு, அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கான பலன்களும் உண்டு. முதல்ல கிளுகிழிப்பான பலன்கள் சொல்கிறேன். வருகின்ற 30 மே 2023 8 ஜூலை 2023 காம வேட்கை அதிகமாக இருக்கும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், இதனால் வரல எனக்கு விந்து உற்பத்தியே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட இப்ப விந்து உற்பத்தி அதிகமா இருக்கும். ஏன்னா இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். இப்ப இதே நீங்க மேஷராசிக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க வேலை பலன் சொல்லியிருப்பேன், இங்க என்ன இருக்குதோ அதான் சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதை நீங்க கொண்டு போய் ஒரு பெண்ணிடம் செலுத்த வேண்டும். அது திருமணமான தம்பதியெல்லாம் இருந்தாக்கா நல்லது, பணக்காரர்களாக இருந்தாலும் நல்லது. அவங்க நினச்ச பெண்ணோட அவங்களுக்கு ஆமாம் தே கேன் டேக் ஆமாம் டேட்டிங் போகலாம் பணம் கொடுத்து. ஆனால் ஏழையாக இருந்தால் வெறும் விந்து வந்து கொண்டே இருக்கும், ஆனால் அதுக்கு வடிகால் இருக்காது. அப்படி புரிஞ்சிக்கணும் நீங்கள் ஜோதிஷத்தை. அதனால் இந்த நேரத்தில் முயற்சிகள் கைகூடும். இந்த 30 மே 2023 முதல் 8 ஜூலை 2023 உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும். இவ்வளவு நாள் உங்களுக்கு முயற்சிகள் கைகூடாததெல்லாம் இப்போது கைகூடும். அதே மாதிரி பெண் மூலமாக கைகூடும். ஆணாக இருந்தால் பெண் மூலமாக, பெண்ணாக இருந்தாலும் பெண் மூலமாக கைகூடும். பிறகு 8 ஜூலை 2023 முதல் 7 ஆகஸ்ட் 2023 வீடு, மனை, வாகனம் இதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை தீர்க்க வேண்டும் என்ற சிந்தனை முதல்ல இவ்வளவு நாள் வந்திருக்காது, இப்போ வரும். வந்து அதை தீர்ப்பீர்கள், அதை தீர்ப்பிருக்கு. அதே மாதிரி இது நாள் வரல வீட்டு வாடகையை கட்ட முடியல. ஜோதிட சத்குருஜி மேருன்னு சொல்கிறவங்க இப்போ வீட்டு வாடகையை கட்டுவீங்க, கரெக்டாக வீட்டு வாடகையை கட்ட முடியும், அதுக்கான பணம் வரும். அதே மாதிரி புது நகைகள், அதே மாதிரி புது வண்டி, வாகனம் லோனில் தான் நடக்கும், எல்லாமே கடன் பெற்று வாங்குவீங்க. இது ரெண்டாவது பார்ட் முடிஞ்சது. அடுத்தது 7 ஆகஸ்ட் 2023 முதல் 2 அக்டோபர் 2023 மீண்டும் காம வேட்கை அதிகமாகுது. ஐயோ பத்துக்கிச்சு ஓ ஆணே அப்படின்னு பெண் பாடுவாங்க, பெண்ணேன்னு ஆண் பாடுவாங்க. அது அந்த காலம். தம்பதிகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, லிவிங் டுகெதரில் இருந்தால் பிரச்சனை இல்லை, எதிர்பாலுமே இல்லைன்னாக்கா சம்போ சிவ சம்போ பாட்டு தான். 7 ஆகஸ்ட் 2023 டு 2 அக்டோபர் 2023 முயற்சிகள் கை கொடுத்து அந்த முயற்சியின் மூலமாக பண வரவு வருது. சில பேர் சிறு பிரயாணமும் போவீங்க. சிறு பிரயாணம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பிரயாணம், அதுவும் நடக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆமாம் பண்ட பாத்திரங்கள், டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் பழுதாக இருந்தால் போட்டுட்டு புதுசாக வாங்குறீங்க, குடும்பத்துக்கே புத்தாடைகளும் வாங்குறீங்க, அந்த ஆடைகள் வாங்குறது அமைப்பும் நடக்குது. இதுக்கு இடையில் 4வது பார்ட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது. 12 ஆகஸ்ட் 2023 முதல் 24 ஆகஸ்ட் 2023 வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாறுறது, வளைகாப்பு பண்ணுறது, எந்த சுபகாரியம் பண்ணாலும் அது விருத்தியாகாது, மைண்டில் வச்சுக்கிங்க. ஆக இதுதான் இந்த சுகம் தரும் சுக்கரகிரக பயிற்சிக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவரை கூறினேன். நன்றி, வணக்கம்.